வணக்கம் மக்களே, என்னடா இந்த வாரம் எந்த கவர் சாங்கும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ ஒரு கவர் சாங்னா என்ன, ஒரு கவர் சாங்க்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதாவது ஒர்க் என்னென்ன ஒர்க்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கவர் சாங் பிரியர்களுக்காக. ஸ்டெப் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் சாங் என்ன சாங் நம்ம பண்ண போகிறோமோ அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கிறது ப்ரோக்ராமிங்கில். ஒரு கவர் சாங், இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பண்ண ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு புதுசாக அந்த பாட்டுக்கு என்ன மாதிரியான மியூசிக் பண்ணலாம், அந்த பாட்டுக்கு எப்படிலாம் அக்காமடேட் பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அப்படின்ற ஐடியாஸ்லாம் பண்ணி அதை நம்ம ப்ரோக்ராமிங்காக கொண்டு வர்றது, ஒரு பிஜிஎம்மாக செட் பண்ணுறது தான் வந்து ஸோ ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நவ் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர் சாங் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ப்ரோக்ராமிங் பண்ணதை நம்ம சிங்கர்ஸை கூப்பிட்டு பாட வைக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப ஃபன் ஃபீல்டான வந்து ஒரு செஷனாக வந்து இந்த பாடுற செஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. கம்ப்ளீட்டாக அவங்கள அந்த பாட்டை என்டையர் சாங் அவங்க எந்தெந்த போர்ஷன்லாம் பாட போகிறாங்களோ அந்த போர்ஷன்லாம் பாட சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. நவ் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடிலாம் முடிச்சாச்சு இல்லையா, பாடி முடிச்சதை எந்த எஃபெக்ட்ஸுமே மிக்ஸ் மாஸ்டரிங் எதுவுமே பண்ணாமல் ஒரு டம்மி ட்ராக்காக எடுத்துருவோம். ஸோ அந்த டம்மி ட்ராக்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ்க்காக அனுப்பிடுவோம். ஸோ ஷூட்டிங் ப்ராசஸ் போகுது இல்லையா, அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் தான் ஸ்டெப் 3. ஸோ நவ் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஷூட்டிங்க்கெலாம் நம்ம பாட்டை வந்து அனுப்பியாச்சு இல்லையா. ஸோ இப்போ ஸ்டெப் 4 என்னவாக இருக்கும்னா, அந்த பாட்டை மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுற ப்ராசஸ். ஸோ மிக்சிங் மாஸ்டரிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாட்டோட அழகை மேற்கொண்டு மெருகூட்டுறது இந்த மிக்ஸ் மாஸ்டரிங் ப்ராசஸ் தாங்க. நவ் இட் இஸ் ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டிங் ப்ராசஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு அவுட்டாக வந்து எடிட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டெப் 5. இத்தனை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து ஒரு கவர் சாங்கை அழகாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்ட முடியுது. ஹோப் இப்போ இந்த கவர் சாங்கோட விஷயம்லாம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த கவர் சாங் எடுத்து அதோட அந்த வேர்ல்டை வந்து என்ஜாய் பண்ணுன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கவர் சாங்ஸ் வந்து நானும் பாடணும், எனக்கும் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட பாடல் விமா படிப்பிரிவும் கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். பை பை.